காட்டு யானைகள் பலி என்ற செய்தி கடந்த ஓராண்டாகவே கோவை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து ஒலிக்கிறது. இயற்கை மரணங்களை கடந்து யானைகள் கொலை செய்யப்படும் கொடூரம் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. ஆம், புத்தாண்டு தொடங்கிய 5 நாட்களில் இந்த செய்தி இடியாக இறங்கியது. கோவை செம்மேடு கிராம பகுதியில் காட்டு யானை ஒன்று விழுந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. வனச்சரகர் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தினர். துரை என்பவரின் பண்ணை வயலை சுற்றி இரும்பு கம்பி வேலி அமைக்கப்பட்டிருந்ததும் அதற்கு வயர் மூலம் மின்சாரம் பிரதான கம்பத்தில் இருந்து திருடப்பட்டு கொடுக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் சிக்கி 20 வயது உடைய ஆண் யானை உயிர் விட்டுள்ளது. பண்ணையின் உரிமையாளர் துரை இரவு தனது தோட்டத்தில்தான் இருந்தார் என விசாரணையில் தெரிய வந்தது. யானை வேலியில் பலியானவுடன் உரிமையாளர் துரை இரும்பு கம்பி வேலிக்கு மின்சாரம் வழங்கிய வயர்களை அகற்றிவிட்டு தலைமறைவாகி உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் துரை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.